கர்த்தாவே இந்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும் சில நிமிடம் பண்ணாலே எங்கள் சூழ்நிலையை நிராகரிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்திலே இந்த மாதத்தின் கடைசி வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐந்தாவது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலே கூடியிருக்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதித்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களில் தேவன் நாம் மையப்பட உண்டாக தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக பாடும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு தேவனை மையப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். உதாரணமாக பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நாம் பெராக்காவில் கூடும் பொழுது கூடி கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம் என்று பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் இதுவரை உதவி செய்தார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மையப்படுத்தி பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா எதிரிகளையும் கர்த்தர் முறியடிக்கிறவர். ஒரு நம்பிக்கையோடு தேவன் நம்மத்தில் இருந்து கிரியை நடப்பிக்கிறார் என்ற எதிர்பார்ப்போடு பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடல் கவிகளை பாடும் பொழுதே ஒரு ஜெபத்தோடு பாடுங்கள். தேவ அற்புதங்களை நாம் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் மட்டுமாய் எதிரிகளை மேற்கொள்ளுகிற ஒரு காரியங்களை கர்த்தர் செய்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் யாரையுமே எதிரியாக நினைக்கிறதே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேத பகுதியிலிருந்து ரெண்டு சாமுவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறது வழக்கம். இப்பொழுது அதில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 18:12 சொல்லும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கண்டு ஒரு காரியத்தை நான் சொல்லி நாம் தொடர்ந்து பாடி செபிக்கப் போகிறோம். சில நிமிடம்தான், ஆனாலும் தேவனுடைய வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும். இந்த இருதயம் நமக்கு அவசியம். அந்த மனுஷன் யோபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு தினத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாதது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கு விரோதமாய் செய்வான், நீரும் எனக்கு விரோதமாக இருப்பீர்கள் என்றார். ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அடுத்து 14 ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலத்தின் நடுவில் உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த காரியங்களில் அப்சலோம் தன்னுடைய தந்தைக்கு எதிராக ராஜ்ய பாரத்தை எடுக்க வேண்டும் என்று போகிறார். போகிற நேரத்திலே தான் இந்த சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது என்றால், அவன் கர்வாலி மரத்தின் மேல் அந்த இதிலே அதனுடைய தலையை மாட்டிக்கொள்ளுகிறது. மாட்டி அவன் அந்தரங்கத்திலே தொங்கி கொண்டிருக்கிறான். ஸோ இந்த காரியத்தை நாம் பார்க்கிற வேளையிலே இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், ஆனால் யோவா தாவீதுக்கு எதிராக இந்த அப்சலோம் எழுந்து புறப்படுகிறான் என்பதை கண்டு அந்த அப்சலோமை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைக்கிறான். தன் ஏனென்றால் யோவா தாவீதனுடைய படை தளபதியாக இருக்கிறார், படை வீரர் முற்றிலுமாக அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஸோ அப்படி தன்னுடைய இதில் இருக்கிறவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடாதே என்பதற்காக அவர் தன்னுடைய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே இவன் இந்த விவரங்களை விசாரிக்கிறான். ராஜா நிச்சயமாக சொல்லுவார், இப்படி இருந்தாலும் அதை எதிராக எதுவும் செய்யக்கூடாது என்றால் தாவீதுடைய இருதயம் மிகவும் மேன்மையான ஒரு இளமையான இருதயம். யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, அபிஷேகம் பண்ணவர்களுக்குள்ளே எந்த தீங்கு செய்யக்கூடாது என்ற இருதயம் தாவீதுக்குள் இருக்கிறது. அதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்குள்ளே பகை விரோதங்களை உண்டு பண்ணுகிற எப்படி ஆகலும் எதிரி, ஆகவே அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் தாவீதுக்கு அவன் எதிரி தான். ஆனால் அவர்கள் அழிக்கக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இருதயம் தான் இருந்தது. கர்த்தர் அப்படியாக இந்த நாளிலும் கூட இதை வழி நடத்தி வருகிறார். நீங்கள் நன்றாக புரிந்து செயல்பட வேண்டும். இப்படி தான் இதை நான் பார்க்கும் பொழுது, ஆனாலும் அப்சலோமோ அவன் கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டார். இருந்தபோதில் அவனை சாகடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே ஒரு ஈட்டியை எடுத்து கொட்டி கொள்ளுகிறார். அவன் ஜீவன் போக
இருக்கிறார். ஸோ அவனை காப்பாற்ற வேண்டுமானால் காப்பாற்றி இருக்கலாம் போல. ஆனாலும் அதை நாம் இப்படி தான் பார்க்கிறோம். தாவீதுக்கு எதிராக அவன் போனதுனாலே ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லையாக இருக்கும். யோபுவின் மூலமாக அவர்கள் மூலமாக கொலை செய்திருக்கிறார்கள். எதிரியை முறியடித்தார். பட் ஆனால் நம்ம எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம்னு பாட்டிலே இருக்குது. பட் ஆனால் தாவீது தன்னுடைய மகனை எதிரியாக நினைக்கவில்லை, ஆனால் யோவாப் அவர்கள் எதிரியாக நினைத்தார். ஏனென்றால் தாவீதுக்கு துரோகம் செய்தார்களே என்று நினைக்கிறார். இது ஒருவருக்கொருவர் இப்படி தான் நம்முடைய குடும்பங்களிலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் தம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. தேவ மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஒரு ஜெப நிலையோடு தேவ சமூகத்தில் இருந்து இந்த பாடலை பாடுவோம். ஆனால் யார் எதிராக போயிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கூட நின்று யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய உண்மையான செயலை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவங்களை ஆண்டவர் சுட்டி காட்டின பொழுதில் கூட அவன் ஒரு பாவங்களை செய்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்குகிற ஒரு தேவ மனிதனாக தாவீது காணப்பட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு இந்த ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்தி செபிக்கப் போகிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளை எல்லாம் ஆண்டவர் ஒன்று நினைப்பார். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன நினைக்கிறது, யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று. நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எதிரியாக நினைப்பார்கள். இருந்த பொழுதிலும் நமக்கு விரோதமாக எழும்பி வருவானேயானால் நம்முடைய ராஜ்ய பாரத்தையோ அல்லது நம்முடைய இருக்கிற ஆஸ்தியையோ நமக்கு வருகிற நன்மையையோ அதை தடுக்க இன்னொருத்தன் அதை முயற்சிப்பானேயானால் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து நாம் பாடி ஜெபிக்க போகிறோம் அல்லவா. இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு ஜெபத்தோடு ஆண்டவருடைய பராக்காவில் இப்பொழுது கூடுவோம். கர்த்தருடைய அற்புதங்களை நாம் ருசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் நம்மை அவர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளை உடைத்து விசேஷமாக ஐந்தாவது வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது குழந்தை பாக்கியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு நாளாக வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக எதிரியாக இருக்கிற குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கிற எதிரியாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் அழித்து ஆண்டவர் நமக்கு பூரண ஜெயத்தை தருவாராக. கர்த்தரை நாம் மயப்படுத்தி பாடுவோமா? பாடி ஆராதிப்போம். பாடும் பொழுதே தேவ அற்புதத்துக்காக ஒரு ஜெபத்தோடு பாடுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை பார்க்கும் பொழுது தாவீதின் இருதயம் மிகவும் விசேஷித்த விதமான இருதயமாக இருக்கிறது. தாவீதுக்கு எதிராக யாரும் எழுப்பினாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சில வேளை தாவீதை தள்ளிவிட்டிருக்கலாம், ஆனாலும் இல்லை. அவனுடைய ராஜ்யபாரம் தொடர்ந்து 40 வருட காலம் இருந்தது. சில நேரங்களிலே நாம் மனம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி அது வருமோ இது வருமோன்றெல்லாம் நினைப்போம். யாரும் நமக்கு எதிரான ராஜ்யபாரத்தை எடுக்க முடியாது. அப்படி போகும் பொழுது அது தலை கருவாலி மரத்தின் கீழ் தான் மாட்டப்பட்டிருக்கும். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மைப்படுத்த கர்த்துதிசிவராக பாடுவோமா? பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம் எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம் நமக்காயுற்றம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காயுற்றம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம் பேரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம் இலை பாருதல் தந்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இலை பாருதல் தந்தார் பாடுவோம். இளையம் மகிழ செய்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம்
பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம். சமாதானம் தந்தரே பாடுவோம், சந்தோஷம் தந்தரே பாடுவோம், சமாதானம் தந்தரே பாடுவோம், சந்தோஷம் தந்தரே பாடுவோம், சந்தோஷம் தந்தரே பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எகோவாமிக்குதி ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகிறீர் ஸ்தோத்திரம். எகோவாமிக்குதி ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகிறீர் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகிறீர் ஸ்தோத்திரம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம், எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம், உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம் கட்ட நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். ஆமென். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் ஒரு விசுவாசத்தோடு செபத்தோடு தரிசனத்தோடு நாம் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு எதிரியை முறியடித்தார் ஆண்டவர், அவரோடு சமாதானம் இருக்க பண்ணுவார் ஆண்டவர், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தருவார், நமக்கு ஒரு யுத்தம் நமக்காக செய்வார். வாழ்க்கையில் என்ன நன்மைகளுக்கு தடையாக சத்ரு வருகிறானோ அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். பாருங்கள், அந்த யுத்தங்களை நாம் பார்க்குறோம். யுத்தம் செய்து நமக்கு ஜெயித்து தருவார். நமக்கு தேவை ஜெயம், யுத்தம் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜெயம் தருவாராக, யுத்தத்தை முறியடிப்பார். அவர் யுத்தம் செய்வார், நமக்கு ஜெயம். இந்த நாள் நாம் யுத்தம் பண்ண போக வேண்டாம். என் தேவன் யாவற்றையும் அறிகிறேன். எனக்கு இதெல்லாம் நான் நிச்சயமாகவே நான் நினைத்து பார்க்கும் பொழுது, எங்கள் அப்பா இயேசு நம்மள் பெரியவர், பெரிய ஆண்டவர், அவர் செய்கிற அதிசயங்கள் உண்மையாகவே. ஜெபத்தோடு பாடலாம், ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பத்தில் சர்ச்சை செய்கிற சத்ருவாகிய சாத்தான் அழைத்துக்கப்பட்டு போவான். இன்னும் இருக்கிற பிலிசூனிய கட்டுகள் அழைக்கப்பட்டு போயிடும். வியாதிகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நீங்கிவிடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அந்தகார வல்லமை நாவிகள் பிலிசூனிய கட்டுகள் எல்லாம் இயேசுவ நாமத்தில் அகன்று போய்விடும். சாத்தானுடைய கிரிகள் செத்தாவிகள் தொலைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போய்விடும். ஓ, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவாராக. எங்கள் மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமே. எங்கள் அப்பா இயேசு ராஜா, நீர் எவ்வளோ உயர்ந்தவர். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் எப்படி வெளிப்பட செய்வீர் ராஜா? இப்பொழுது கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறோமே. இந்த தாவீது ராஜாவுக்கு இருந்த இருதயம் எவ்வளவு பெரிய இருதயமாக இருக்கிறது ராஜா. பெரிய இருதயம் என்பதென்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் பணிவு இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, எதிர்ப்புகளை அழிக்காதபடி எதிரிகளின் மேலே இருக்கிற கோபம் தணிந்து போகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையை விழுந்து போயிருந்தாலும் கர்த்தர் எச்சரித்த பொழுது உடனடியாக கீழ்ப்படைந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதை பார்க்கிறோமே. அவர் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவரை வாய்க்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதுக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணினாலும் ஆண்டவரே நீர் எல்லா யுத்தத்தையும் முறியடித்து தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட அருமை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம், இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அதற்காகத்தான் நாங்கள் செபிக்கிற ஒரு நாள் ராஜா. அதுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கூட உம்மை தேடி நிற்கிற பிள்ளைகள் அமர காஷி மதலம்பா தேசுகோத்தினி போல ஹர நிதி அளவா குடும்ப ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்க, குடும்பத்தை உடைக்க, குடும்பத்தை பிரிக்க, சமாதானம் இல்லாமையில் உருவாக, இன்று எந்தெந்த காரியத்திலே சமாதானத்தை கெடுக்கலாம் என்று அவன் சத்ரு வகை தேடிக்கொண்டிருந்து இதிலே நாம் சமாதானத்தை கெடுத்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்த, ஆண்டவரே இந்த அலங்கோலமான செயல்களை கொண்டு வருகிற சத்ருவை உம்முடைய வல்லமை உள்ள நாமத்திலே நீர் கட்டப்போகிறீர் ஆண்டவரே. குடும்பத்தில் தன்னுடைய ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற உறவுகளிலே அவருடைய சேஷ்டை செயல்கள் எல்லாம் மற்ற அருவருக்கத்தக்க வண்ணமாக தோன்றுகிறதற்கு ஏற்படுகிற சதிகள் அதற்குள் கிரியை செய்து இந்த செத்த ஆவிகள் இன்னும் அவைகளே வைத்து செயல்படுகிற அந்த செத்த ஆவிகளினாலே குடும்பத்திலே அந்த நன்மைகளை பெற விடாதபடி மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவைகளிலிருந்து இயேசு பொழுது விடுவிக்க உம்முடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம் இயேசுவே. எதிரியாக இருக்கிறவுடைய கண்கள், எதிரியாக இருக்கக்கூடிய உள்ளங்கள் உடைய உணரட்டும். நான் தீங்கு செய்துதான் என்னுடைய சந்ததி, என்னுடைய உறவினர்கள், குடும்பங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற உணர்வுகளை என் தேவன் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமாண்டவரை பித்து பிடித்ததை போல ஏதோ ஒன்று பேச வைத்து அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. அந்த சரீரத்திலே ஒரு வல்லமை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்ரு கோட்டை இடிந்து விழுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்ருவினாலே அது பித்து பிடித்ததை போல அவருடைய சுயரூபத்தை மாற்றி ஏதோ ஒன்று உளறி கொண்டிருக்கிற, உளற வைக்கிற, உளற வைத்து ஏதோ ஒரு நிலையை தடுமாற வைக்கிற அந்த சத்ரு இந்த நாளிலே யார் யாருடைய வாழ்க்கையில் கிரி செய்து கொண்டிருக்கிறதோ அங்கே என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்களை தொட்டு அந்த செயலிருந்து அவர்களை நீர் விட்டுவிக்கிறதற்காக நன்றி. ஏதோ ஒன்று வளருகிறது, ஏதோ பித்து பிடித்தது போல இருக்கிறது, ஒன்று புரியாததை போல ஒரு விதமாக இருக்கிறது, அல்லது அலக்கழித்து கொண்டிருக்கிற இந்த அத்தனை காரியங்களிலே என் தேவனுடைய அற்புத மகிமை இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நான் உனக்காக யுத்தம் பண்ணினேன், சத்ருவை ஜெயித்தேன். நீ நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிக் கொள்வாய். ஆமாண்டவரே நன்றி. அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்பட செய்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் கர்த்தர். அப்படி நீர் கூட இருந்து உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்து ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இம்மாலு மேலருக்கு ஸ்தோத்திரம், இனியும் காத்து நடத்த போகிறவருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாம் ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. என் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவர் இருவர் மூவர் எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று எங்கள் நடுவிலே வந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு தலை கவிழ்ந்து ஓடட்டும், சத்துரு தலை கவிழ்ந்து ஓடட்டும். நித்தமும் கிரியை செய்கிற எங்கள் இயேசு உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி செய்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் யஜமான் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற இப்படிப்பட்ட துர்ராவியை பிடித்த உள்ளங்களெல்லாம் உணர்வுடைய உள்ளவர்களாய் மாற்றும்படி செய்கிறோம். கலக ஆவிகள் கலகம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று எங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற சதிகளை இயேசுவின் நாமத்திலே உடைத்து போடும்படி செய்கிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே, அதற்கு நீ இடமில்லை. வாய்களை டைட்டு போடும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் எந்த அளவு பொறுமையோடு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டுமோ, உம்முடைய கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் சொல்லும் செயல்களை உறுதிப்படுத்தும் செம்மை வழிகளில் நடக்க செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும், நன்றி ஐயா ஓரும் கிருபைகளை தீயாக்கும் கிருபையினாலாம். ஆண்டவரே காலைதோறும் காலைதோறும் திருப்தியாக்கு எங்களை, நீ களி கூர்ந்து மகிழச் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உம்முடைய அற்புத அதிசயங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நீர் எங்களை வழிநடத்துகின்ற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் எதற்கு செபிக்கிறார்கள் மனதிலே வைத்து அந்த செபிக்கிற காரியத்திற்கு என் தேவன் இப்பொழுது நீர் அவர்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளங்களிலே ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் விசேஷமாக குழந்தை பாக்கியங்களுக்காக செபிக்கிற இந்த நேரத்திலும் அதே போல் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் எதெது வேண்டும், எந்தெந்த காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டோ அவர்கள் அதை நினைத்து மனதில் நினைக்கட்டும் ஆண்டவரே. நினைக்கும் பொழுது அதை நினைக்கும்படி நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் அதை வைத்து நினைத்து செயல்பட கர்த்தர் இந்த நேரத்திலும் அதை நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று நீ கட்டளை கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே இந்த நேரத்தில் தேவைகளை மனதில் வைத்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நீ திருப்தியாக்குகிறீர் உமது கிருபைகளாலே, திருப்தியாக்குவீர் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே, திருப்தியாக்குவீர் உம்முடைய சந்தோஷ சமாதானங்களினாலே இப்பொழுது நிறைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு அபாலாக சந்தா தீனமாக அத்தா மிபுரத சுகபாக அந்தினி ஆலபா, விடுதலை விடுதலை எல்லா நோய் சக ரபீனா தராபா. இந்த நோய் அந்த நோய் என்ற பெயர் அல்ல, இப்பொழுது யார் யார் வாஞ்சியோடு இருந்து இந்த நோயிலிருந்து என்னை விடுவிக்க வைக்க வேண்டும் ஆண்டவர் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள் மேலே உண்மையுடைய வல்லமை இப்பொழுது பயந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். பாய்ந்து சென்று உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வதற்காக ஸ்தோத்திரம். வியாதியை கொண்டு வந்து வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள்
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை வியாதியினாலே காட்டி நன்மையை கெடுத்து தடைப்பட வைக்கிற அந்த சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒரு சுயரூபத்தை எழுப்பும். சத்ரு செத்து போனதற்காக சோத்திரம் ஆண்டவரே நன்றி. இந்த காட்சிகளை காண்கிறோம். பிள்ளைகளுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவைகளெல்லாம் சாவடித்திருக்கிறேன். நன்றி. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் தொடர்ந்து உமை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கழுத்தில் இருக்கிற வியாதிகளை நீர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்த போகிறீர். ஆண்டவரே, கழுத்தில் இருக்கிற வியாதிகளை அந்த சத்ருவினால் கொண்டு வந்து அவ்வப்போது நன்மைகள் செய்ய விடாதபடி பல தடைகளை கொண்டு வருகிற சத்துரு இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம். கட்டுகள் அவுழ்க்கப்படுவதாக. சத்துருவை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவருடைய கட்டு கழுத்து பகுதியிலே செய்யப்பட்டிருக்கிற வியாதிகளில் கட்டுகளை உடைத்து ஜெயித்து தருகிறீர் ஆண்டவரே. சமாதானம் பண்ணு, சமாதானம் பண்ணு, சமாதானம் பண்ணு, சமாதானம் என்று இது எங்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஒரு தாய் பிள்ளைகளைப் போல இருந்து, ஒரு தாயை கூப்பிடுகிறது போல இருந்து சமாதானத்து பகையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற செயலிருந்து கர்த்தர் விடுவிக்க, கர்த்தர் வல்லமை உள்ளதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில், சமாதானத்து கேடு உண்டாகிறவர்களிடத்தில் என் தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரங்களிலோ அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்களிலோ அல்லது பயிர் நிலங்களை போடுகிற இடங்களிலோ எந்த இடங்களிலாக இருந்தாலும் இந்த சமாதானத்தை குலைக்கிற சத்ருவை இயேசு எப்பொழுது அதம் பண்ணி போடுகிறேன் என்று எங்கள் நடுவில் வந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகளை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவை நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுவேறான். நான் கொடுக்கிற சமாதானம் நிலையானது, நித்தியமானதுன்னு சொல்லப்பட்டது போல் இயேசு கொடுக்கிற சமாதானம் அவர்களுக்கு நிலையானது, நித்தியமானது, அற்புதமானது. இந்த நாளிலே அதை சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன சமாதானம் கொடுக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, மிசோதரன் தாவீது ராஜாவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு மையமாக வைத்து நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்ததற்காக சோத்திரம். உள்ள ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்துவிடு. நாத்தும நேசரே வாழ்த்தி பாடிடுவோம். நாங்கள் பாடாமல் புதியாமல் இருக்க முடியுமா? முடியாது. உமை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆம் ஆண்டவரே, எஸ் 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 லார்ட் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இதற்கு என்ன கட்ட நீர் அறிகிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ காண்கிறீர். இதுவரையில் நடந்திராத அதிசயத்தின் மகிமையை உங்கள் மத்தியிலே நான் வெளிப்பட செய்வேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். தீங்கு நாளில் நான் உன்னை மறைத்து வைத்து, சட்டைகளின் நிலை மறைத்து வைத்து உன்னை வழி நடத்துவேன். தேவனே எமக்கு சோத்திரம். வல்லவரே உமை ஆராதிப்போம். நல்லவரே உமை ஆராதிப்போம். என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படி செபிக்கிறோம். பகலையும் ஆண்டவரே நீர் இரவையும் ஆளு, சந்திரனையும் சூரியனையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த வெப்பத்தினால் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற சில அந்தகார கிரியைகளை அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தொழில் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா செயலையும் இயேசுவின் நாமத்திலே உடைத்தெறிகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் யார் யார் உம்முடைய சமூகத்தில் எனக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு எதாகலும் ஒரு வார்த்தை பேசி எனக்காக செபிக்க மாட்டார்களாம், இப்படி இது ஒவ்வொன்றும் என்று சொல்லி மனதிலே தோன்ற எண்ணங்களை கொண்டு அந்த நல்ல ஒரு மனதை ஆண்டவரை பத்திரப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எனக்காக அவங்க செபிக்க மாட்டாங்களா? என் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சிகளுக்கு, என் இதயத்தில் இருக்கிற வேதனைகளுக்கு, டமாகார நீத சம்மாகார அதெல்லாம் நான் சொல்ல முடியாமல் வைத்து என் வாழ்க்கையை நான் என்னுடைய சரீரமும் எல்லாமே நாங்கள் மெலிந்து போகிறோமே என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கத்து நின்று யுத்தம் செய்யும்படி செபிக்கிறோம். எல்லா தவறான கிரிகளையும் ஆண்டவரே நீர் அதை இயேசுவின் நாமத்திலே உடைத்து அவர்களுக்காக நீ யுத்தம் செய்ய அந்த உள்ள ஆண்டவரை வேதனையோடு குட்டிகள் குழந்தை குட்டிகளை வச்சுட்டு இப்படி ஒன்று நடந்தது என்று கதறிக்கொண்டிருந்த ஆண்டவரை போகிற சூழ்நிலையை நீர் காட்டினே நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீர் ஆண்டவரை. எல்லா தவறான கிரிகளையும் இயேசுவின் நாமத்திலே எந்த உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற குடும்பங்களில், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இருக்கிற உறவுகளை கெடுக்கிற அந்நிய தலையீடுகள் இயேசுவின் நாமத்திலே அழிப்பதாக.
அவைகளுக்கு இன்னும் தலை தூக்க இடமில்லாதபடி கர்த்தர் அப்புறப்படுத்தி போடும். தமையனே கரனோ சம்மநதிகனமன்னோ திசந்தன தசு கிம தசமந்தரு திசை கிம தசத்தன துரசந்தரும் ஈக்கரதல நம தீவனோ திசுகம் திசுகி தீவிரது நீத பிரசந்தரு தினத் சூர பச்சே ரம சுக்கர பதரதரி திரிபி கரப இசு விநந்து மெடமதி நதனை மதந்தரது தீதனந்த மிம சுக்கர தீவிரனோ தினி பூர பாஷந்தர தீதல ரமணமா விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் நோயிலிருந்து விடுதலை சுவாசத்தோடு கடந்து போய் கர்த்தரை மகிமைப்படுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நங்கலாய்ப்பை கேட்டு உனக்குரிய பிரதிபலனை வைத்திருக்கிறது நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ வழி நடத்துகிற விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தொடர்ந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லி என்னோட பேசினார். அதை நான் உறுதிப்படுத்தணும்னு நினச்சேன். இன்னைக்கு இப்போ அந்த வார்த்தை எனக்கு வந்தது. ஆம் ராஜா, ஓ வாழாக்காமல் தலையாக்குகிறவர், கீழே ஆக்காமல் மேலாக்குகிற இயேசு, அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் தவித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நினைவில் கொண்டு வருகிறேன். அதற்கு செய்த பாவ கிரியைகளை நீர் அப்புறப்படுத்தி அவர்கள் செய்த பாவங்களினாலே பிள்ளை பாக்கியங்கள் பெறாமல் இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே உடைத்து போடும். சில முகங்களெல்லாம் நீர் காட்டுகிறீர். இவர்கள் இத்தனை பிள்ளைகளை சேதப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு எப்பொழுது நான் இப்படி நான் கொடுப்பேன் என்று சொல்லி என் தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இளம் வயதிலே பிள்ளைகளை சாகடித்து ஆண்டவரே தவறான உறவுகளிலே எல்லாவற்றையும் அழித்த கிரியைகளை அந்த துர்க்கிரியைகளை நினைத்து கர்த்தரிடத்தில் இப்பொழுது மன்றாடு என்று சொல்லுகிறேன். மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயம் இறங்க முடியும். அந்த சாபக்கட்டுகள் இயேசுவை நாமத்திலே குழந்தை பாக்கியங்களை பெற விடாதபடி கட்டி வைத்திருக்கிற இந்த சாபக்கட்டுகளும் அது மாத்திரமல்ல இந்த பாவத்தின் கிரிகளையும் இயேசுவை நாமத்திலே உடைத்து போடும் மட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவை நாற்பது அநேக பிள்ளைகளை நேர் இன்றைக்கு ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகள் இருந்து விளையாடுகிறது போல ஒரு காட்சியை கட்டிட்டுருக்கிறேன். பாக்கியத்தை கொடுப்பே. குறைந்தது இந்த நாளிலே குறைந்தது மூன்று நபர்களை, மூன்று பிள்ளைகளிலிருந்து விளையாடி கொண்டிருக்கிற காட்சியை காண முடிகிறது ராஜா. நீ அதை சீவிர, அதற்கு மேலும் செய்ய வல்லமுள்ளவர். ஆனால் என் தேவம் மைமை விளங்கட்டும், காத்துக்கொள்ளும், உமக்கே மைமை உண்டாகட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆ